ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் சேனல் கார்டனிங் டயரி. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. நம்ம வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி தசரா, ஹாவ் அ குட் டைம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கார்டனில் நத்தை, அதாவது ஸ்னெயில், ஸ்லக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஹவு டு வி ஓவர் கம் தட் ப்ராப்ளம், அதை எப்படி நம்ம டீல் பண்ணுறது, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரீசெண்டாக நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து ஸ்னெயில் ப்ராப்ளம் பற்றி. பாட்டில்னாலும் சரி, கிரவுண்டில்னாலும் சரி, இது நிறைய இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு. என்னோடய இந்த நியூ லொக்கேஷன்லேயும் நிறைய ஸ்லக்ஸ், ஸ்னெயில்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் நான் எதுவும் இது வரைக்கும் பண்ணலை, பிகாஸ் ஐ ஹாவ் பெட்ஸ் இன் மை ஹவுஸ். ஸோ அதனால் நான் பண்ணுற மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், அது உங்களுக்கு முடிஞ்சு அப்படின்னா பண்ணுங்கள். ஸ்னெயில்ஸ் நார்மலி வர்றது வந்து மாய்ஸ்சர், இங்கெல்லாம் மாய்ஸ்சர் இருக்குதோ அங்கே தான் வந்து செட்டில் ஆகும். அண்ட் நம்ம பாட்டில் வந்து சன்லைட் எல்லாம் கிடைக்காமல் இருந்துச்சுனாலோ இல்லைன்னா மாய்ஸ்சர் ஓவராக இருக்கும்போது ஸ்னெயில்ஸ் வரும். அண்ட் எஸ்பெஷலி ரெய்னி சீசனில் நிறைய இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குற அந்த லீவ்ஸ் எல்லாமே ஸ்னெயில்ஸ் டேமேஜ் பண்ண இலைங்க. எல்லா பிளான்ஸ் எதுன்னு இல்லை, ஆர்னமெண்டல்னாலும் சரி, பெகோனியா, ஆர்கிட்ஸ், தே டசன்ட் ஹெசிடேட் டு ஈட் லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ரோசஸை தவிர பாக்கி எல்லா பிளான்ஸ்லேயும் எனக்கு டேமேஜ் நிறையவே இருக்குது. இப்போவும் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கம்மி, பிகாஸ் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் கேர். தேர் ஸ்னெயில்ஸ் வந்து ஜென்ரலாகவே இருட்டு டைமில், ஒரு 7 மணிக்கு அப்புறமா தான் தேல் பி வெரி ஆக்டிவ். 7 விடியகாலம் வரைக்கும் இந்த சன் சூடு, சன்லைட் வந்து அதுங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ தேல் பி வெரி ஆக்டிவ் அட் நைட் டைம். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஸ்லக். என்னோட கார்டனில் எனக்கு நிறைய தொந்தரவு கொடுக்கறது வந்து ஸ்லக்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஸ்லக், ஸ்லக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெரிய சைஸ் நெயில்ஸ், நத்தை, கோன், அந்த குட்டியாக இருக்கும்ல அது இல்லை, அந்த உருண்டை ஷெல்லுக்குள்ளே இருக்கும்ல அந்த மாதிரி உள்ள ஸ்னெயில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கிறதே தெரியாது. மோஸ்ட்லி இலைக்கு அடியில், ஸ்டெம்ஸில், எங்கே அதுக்கு ஒளிஞ்சு இருக்க முடியுமோ அப்படி தான் இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட சாயில் கலரில் இருக்கும். அதுக்கப்புறமா இது சன்லைட் கிடைக்காத இடத்துல கல்லெல்லாம் கூடி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் அதுங்களோட ஷெல்டர் இருக்கும். ஒன்று ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சால்ட் போட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுவும் சம்மர் டைம்னா கூட பாட்டை சுற்றி நம்ம சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம். ஈஸியாக பண்ணக்கூடியது வந்து சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மெத்தட் தான். ஆனால் பாட்டுக்குள்ளால் நிறைய இருக்கும்போது சால்ட் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் இட்ல் அஃபெக்ட் அவர் பிளான்ட் ஆல்சோ இல்லையா. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி அந்த கோன் ஸ்னெயிலெலாம் ஹேண்ட்பிக் பண்ணி எடுத்துருவேன். அண்ட் இந்த மாதிரி ஸ்னெயில்ஸ் எல்லாம் ஈவினிங் டைம் வந்து டார்ச் யூஸ் பண்ணி, டார்ச் எடுத்துட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டுக்குள்ளால், லீவ்ஸுக்கு அடியில், கிரவுண்டில், அங்கெங்கே சுற்றிட்டு இருக்கிறத எல்லாம் எடுத்துடலாம். அப்படி கலெக்ட் பண்ண ஸ்னெயில் கூட்டம் தான் இது. இது ஒரு நாள் நைட்டு நான் கலெக்ட் பண்ணது. இதில் ஸ்லக்கும் இருக்குது, உருண்டை ஸ்னெயிலும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கெட்டில் உப்பு கரைச்சி தண்ணி விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளவுஸ் போட்டு நம்ம எல்லா பிளான்ட்டுக்கு அடியில், சில பிளான்ட்லாம் க்ரௌடாக இருக்கும்ல, மணி பிளான்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு தெரியாது. அப்போது டார்ச்சும் வேணும், அண்ட் அப்போ தான் கிளியராக பார்க்க முடியும். போட்டு அப்படியெல்லாம் பொறுக்கி எடுத்து இந்த மாதிரி இந்த சால்ட் வாட்டரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேல் டை. தெர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ் லைக் பியர் ட்ராப் பண்ணுறது, இல்லை ஈஸ்ட்டும் யூனோ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி அந்த தண்ணி பிளேட்டில் வச்சு அந்த ஸ்மெல்லுக்கு வந்து ஸ்னெயில்ஸ் அட்ராக்ட் ஆகுமா அப்படி சொல்கிறாங்க. பட் எனக்கெல்லாம் கண்டினியூஸ் ரெயின் கிளைமேட்டுக்கு செட் ஆகாது, அதனால் நான் பியர் ட்ராப்பெல்லாம் செட் பண்ணல. டெய்லி டைம் கிடைக்கிறப்ப ஈவினிங் ஒரு 8:00 அந்த மாதிரி டைமில் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஒரு டார்ச் அண்ட் பேர் ஆஃப் க்ளவுஸ் வித் சால்ட் வாட்டர் பக்கெட், அவ்வளோதான். இந்த ஸ்லக்ஸ் எல்லாம் கை வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் க்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா வில் பி கம்ஃபர்டபுள் டு ஹேண்ட் பிக் அண்ட் புட் இட் இன்டு த சால்ட் வாட்டர். அது உடனே டை ஆகாது. நான் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி போட்டு வச்சுருவேன். இது அடுத்த நாள் மார்னிங்கில் தான் நான் ஷூட் பண்ணேன், நைட் எனக்கு ஷூட் பண்ண முடியல லைவாக, ஏன்னா ஃபுல்லும் டார்க்காக இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கப்லேயோ பிளேட்லேயோ கொஞ்சோண்டு பியர் விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா
வச்சுட்டு உங்களுக்கு எங்கே அது நிறைய இருக்குது அப்படின்னு தோணுதோ அங்கே கிரவுண்ட் லெவலில் அது இருக்கணும். லேசாக மண் லேசாக எடுத்துட்டு கிரவுண்ட் லெவலில் அது இருந்துச்சு அப்படின்னா தான் அது ஏறி வர்றதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை நீங்கள் பாட்க்கு மேலே கூட அப்படி வச்சு விடலாம். வெரவர் யூ ஃபீல் இது நிறைய அட்டாக் பண்ணுது இல்லை ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அங்கே நீங்கள் வைக்கலாம். பியர் வைக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஈஸ்ட்டும் சுகரும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த லிக்விடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து குட்டி குட்டி பிளேட்டில் அப்படி கூட வச்சிட்டோம் அப்படின்னா வந்து விழுந்து செத்துறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணல, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது ஆப்ஷன், வேறு அதர் மெத்தட் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்க ஆர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் காமெண்ட் பிலோ. எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னொரு நாள் நான் கலெக்ட் பண்ணது. குவான்டிட்டி பாருங்கள் கம்மி ஆயிடுச்சு, இப்போல்லாம் இதை விட கம்மி ஆயிடுச்சு. ஸோ இஃப் வி ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரௌடை வந்து ஓரளவுக்கு குறைச்சிடலாம். இதுதாங்க என்னோடய ஆப்ஷன்ஸ். நான் அதனால் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், முடிஞ்ச அளவு ஹேண்ட்பிக் பண்ணி எடுங்க, இல்லைனா சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் அப்படின்னு. ஒவ்வொரு என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் நான் பண்ணுறது பண்ணலாம், இல்லை நீங்கள் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ணோன்னா அது கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். விச் ஐ எம் நாட் டூயிங் இட், ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் டூயிங் இட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷேர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ ஆல் ஆன் அனதர் வீடியோ. அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye-bye, everyone.